சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புண்ணியவான்களுக்குத்தான் உண்டு. இவன் சொல்லில் நியாயம் இருக்கா, இல்லை இவனில் நீதி இருக்கா, இல்லை உண்மையிலேயே நம்ம பட்டு உள்ளவனா, இதை மர்மம் இருக்கலாம் என்று ஒரு ஒரு இரு நாள் சிந்தித்து முடிவெடுக்கணுமே தவிர திடீர்னு முடிவெடுப்பது சரியான மடத்தனம்னு வள்ளுவன் சொல்லுவான், நான் சொல்லலை. ஆக எந்த வாழ்க்கையில் வாழ்க்கையை பேசும்போதும் ஒரு செயலை செய்யும்போதும் திட்டமிட்டு அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும். திட்டமிட்டு செய்து முடிக்க அறகுறையை விட்டுவிட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அறகுறையை செய்து அறகுறையாக எந்த காரியத்தை விட்டாலும் அந்த அவனுடைய வாழ்க்கை அடிபட்டு போகும். ஆகவே வாழ்க்கை நடத்துகின்ற மக்கள் இந்த ஞானிகள் ஆசி இருந்தால் தான் ஒருவன் பேசும்போது அதில் நீதி இருக்கா, உண்மையிலே பேசுகிறானா, நம்ம செயலுக்கு பொருந்துமா என்று சிந்திப்பார்கள். அப்போ செயலை செய்வதற்கு முன்னே சிறப்புரிய வேண்டும். புண்ணியம் செய்த மக்களுக்கோ அல்லது பூஜை செய்த மக்களுக்கு தான் ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்வார்கள். யாரும் சொன்னாலும் கேட்க வேண்டாம். அறிவுடையவர்கள் புண்ணியவான்கள். புண்ணியவான்கள் தான் அறிவு இருக்கும். அது பூஜை செய்த மக்களுக்கு அறிவு இருக்கும். பணம் இருந்தால் மட்டும் அறிவு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. படிச்சிருந்தால் மட்டும் அறிவு வந்திருக்குமா? அறிவு இருக்காது. பணம் இருந்தாலோ படித்திருந்தாலோ அறிவு இருக்காது. புண்ணியமும் அருள் பணம் உள்ள மக்கள் தான் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவார்கள். இல்லை என்றால் என்ன செய்வான்? சமுதாய ஓட்டத்தில் சமுதாயத்தில் உள்ள சில குணக்கேடு உள்ளவனை தொடர்பு வைத்து வீணாக போவான். இதான் வள்ளுவன் என்ன செய்வான்? இது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையை சாபத்து விட்டிருந்தாலும் சாபத்திலிருந்து விடுபட வேண்டும். வள்ளுவ பெருமான் விட்ட சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடியது இந்த நோய் என புரியாது இருக்கும். மற்ற வீடு கட்டும்போது கவனிக்கவே கூடாது. ஏய் மனமே, நரகத்து போகிற நீ, அவன் வீடு கட்டுறான் போகிறான், அவன் கார் வாங்குறான், நகை வாங்குறான், அந்த அந்த அதெல்லாம் அந்த உனக்கு அவசியம் இல்லடா, நரகத்து போகிற அப்படி எப்போ வரும்? வள்ளுவன் ஆசி இல்லாமல் ஞானிகள் ஆசி இல்லாமல் இந்த குணவு வரவே வராது. அவன் கார் வாங்குறான், நகை வாங்குறான், எதை வாங்குறான், நிலம் வாங்குறான், வீடு வாங்குறான், உனக்கேண்டா, உனக்கு ஏப்பா இந்த புத்தி நரகத்துக்கு போக போகிறோன்னு சொல்லணும், மனசு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் நரகத்துக்கு கொண்டு தள்ளி விட்ரு. ஆகவே ஞானிகள் ஆசி பெறாமல் குணக்கேடு தீராது என்றும் இதை பல முறை சொல்லியிருக்கிறோம். ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்ல நினைக்கிறேன் நான். எப்படி இருந்தாலும் எத்தனை முறை சொன்னாலும் என்ன அறிவுரை சொன்னாலும் அந்த முன் செய்த வினை இருக்கல்லவா, முன் செய்த வினை குறுக்க வந்து நின்றுக்கும். ஊழின் பெருவழியாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துருன்னா முன் செய்த வினை என்ன செய்யும்? ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பான், ரொம்ப சாமர்த்தியமாக இது இருக்கல நினச்சிக்கிட்டு இருப்பான். ஒரு காரியம் செய்வான், முன் செய்த வினை காரணம் காரியங்கள் தடைப்பட்டு போகும். அதை வெல்வதற்கு ஒரு முயற்சி எடுப்பான். வெல்வதற்கு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியில் வந்து முன் செய்த பாவம் வந்து குறுக்க நின்றுக்கும். எல்லா மனிதனையும் ஆட்டி படைக்கும் முன் செய்த வினை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.